கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த தென்குமாரபாளையம் கிராமத்தில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் மனு அளித்தனர். தென்குமாரபாளையம் கிராமத்தில் 600 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் கடந்த 20 மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். சுத்தமாகவே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இப்போ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு 10 தண்ணியும் கூட எங்களுக்கு கொடுக்க முடியாது இருக்குது. எப்படி ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கிற ஒரு வீட்டில் எங்கள் நேரில் வசிக்கிறதுக்கு எந்த முகாந்திரமே இல்லை. இனி எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூர் தான் போகணும். அந்த அளவுக்கு நாங்கள் இருந்துட்டுருக்குறோம். இப்போ அதிகாரிகளோட மெத்தனை போக்கு காரணமாக தான் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அது அதிகாரிகிட்ட வந்து தெளிவான முடிவு சொல்லி சப் கலெக்டர் எங்களுக்கு நல்ல முடிவு கொடுப்பார்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். மத்திய அரசின் பட்ஜெட்டில் குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்திற்கான நிதியை குறைத்துள்ளதாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் முன்பு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் மத்திய அரசின் பட்ஜெட் நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசின் பட்ஜெட்டுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். கரூர் மாவட்டம் குளித்தலை குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மைய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் மத்திய அரசின் பட்ஜெட் நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கன்வாடி பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியமாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும், மே மாதம் முழுவதும் விடுமுறை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவள்ளூர் அருகே மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையின் நகலை எரித்து அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அங்கன்வாடி மையங்களுக்கான நிதி உதவியை மத்திய நிதிநிலை அறிக்கையில் குறைத்ததை தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிதி குறைக்கப்பட்டதால் குழந்தைகளுக்கு தரமான உணவு வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அங்கன்வாடி ஊழியர்களின் ஊதியம் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பட்ஜெட்டை அவங்க திரும்ப பெற்று சரியான முறையில் இந்த பட்ஜெட்டை எங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து எங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இந்த பட்ஜெட்டு நல்ல பட்ட நாமம் போட்டிருக்காங்க எங்களுக்கு. இதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இதை அவங்க திரும்பி பெறலைன்னா மறுபடியும் ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமாகும். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் பாதாள சாக்கடை பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக மாநகராட்சி கவுன்சிலரையும் அதிகாரிகளையும் திமுக கூட்டணி கட்சியினரே முற்றுகையிட்டனர். திருவெரும்பூர் 41 வார்டுக்குட்பட்ட பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி மிகவும் தாமதமாக நடைபெற்று வருவதால் மக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சியினர் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே அரசு நிகழ்ச்சியில் திமுகவினர் அத்துமீறலில் ஈடுபட்டனர். வேடப்பட்டி ஊராட்சியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் விடியா முதல்வரின் காப்பீடு திட்டம் வெறும் கண்துடைப்பிற்காக மட்டும் நடைபெற்றது. எந்த ஒரு பயனும் இல்லாத முகாமிற்காக மாணவர்களை பள்ளியிலிருந்து அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்பி வைத்த விடியா திமுகவினரின் செயலால் பெற்றோர்கள் அதிருப்தியில் உள்ளனர். மேலும் அரசு நிகழ்ச்சியில் கூட கட்சி கொடிகளை நட்டு வைத்து திமுகவினர் அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் குடல்வால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட போது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்குமாறு பெற்றோர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேல்மங்கை நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியன். இவருடைய மகனுக்கு குடல்வால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். அறுவை சிகிச்சையின் போது மருத்துவமனையில் அடிப்படை உபகரணங்கள் இல்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த 24 ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு பல்ஸ் மீட்டர் கூட இல்லை. பல்ஸ் மீட்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற குழந்தைக்கு பல்ஸ் ஏறுதா இறங்குதா அப்படின்றது எப்படி தெரியும் உங்களுக்கு? பல்ஸ் மீட்டர் வச்சு பார்க்கணும். வெளியில் வந்து பார்க்குறப்ப நாங்கள் நாடி பிடிச்சி பார்க்குறோம், குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை. தென்காசியில் கந்துவட்டிக்காரர்களின் கொடுமையால் காணாமல் போன தனது கணவரை மீட்டு தருமாறு பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு அளித்தார். கீழக்கடையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயந்தி சித்ரா தேவி. இவருடைய கணவர் பரமசிவன் அதே பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம், ராமலட்சுமி ஆகியோர் உதவியுடன் தொழிலை விரிவுபடுத்த முயன்றுள்ளார். ஆனால் நஷ்டம் ஏற்பட்டதால் பணம் கொடுத்தவர்கள் பணத்தை திருப்பி தருமாறு மிரட்டி உள்ளனர். இதனால் காணாமல் போன தனது கணவரை கண்டுபிடித்து தருமாறு ஜெயந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை மாதவரம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தன்னிச்சையாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அலமாதி ஊராட்சித் தலைவராக திமுகவை சேர்ந்த தமிழ்வாணன் என்பவர் பதவி வகித்து வருகிறார். இவர் ஆட்சியர் மற்றும் உரிய அதிகாரிகளின் ஒப்புதல் இல்லாமல் புறம்போக்கு நிலத்தை சுடுகாட்டிற்கு வழங்கியுள்ளார். புறம்போக்கு நிலத்தை தானமாக வழங்கும் அளவிற்கு ஊராட்சி மன்ற தலைவருக்கு விடிய ஆட்சியில் அதிகாரம் வந்துவிட்டதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.